தாதா, ஏன் மாறுவ? அட, என்ன நடக்குது இங்க? ஏன் கைய யாருமே பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க? காதுல இருந்து புகை வருது, அப்படியே அவங்க கைய பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் ஏதோ பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அங்கோஷ் எல்லாமே தெரியும். பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அரசாங்க அதிகாரிங்க இங்க வருவாங்க. உங்க அறிவு வளரணும்னா முதல்ல நீங்க கைய பயன்படுத்துறத நிறுத்துங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் இத உங்ககிட்ட சொன்னேன்னு யாருக்கும் சொல்லாதீங்க. பாத்தீங்களா, கைகளை பயன்படுத்தாம கூட எல்லா வேலையும் செய்யலாம். அப்ப எனக்கு ஒரு சந்தேகம், எதுக்காக யாருமே அவங்க கைய பயன்படுத்த கூடாதுன்னு சொல்றீங்க? உனக்கிட்ட சொல்றது, கைகளை பயன்படுத்துறதுனால உன்னோட அறிவாற்றல் குறைஞ்சு போயிடும். என்ன பாட்டி, யார் சொன்னாங்க கைய பயன்படுத்துறதுனால மூளை குறைஞ்சிரும்னு? என்னைய கேக்குறீங்க? இத யார் சொன்னாங்களோ அவங்க கிட்ட போய் கேளுங்க. பத்தங்கட பாட்டி உங்ககிட்ட என்ன சொன்னாங்க ஞானம் மாமா? ஆனா அத சொன்னது அந்த பிரபஞ்சம் தான்ப்பா. பிரபஞ்சம் மாமா அப்படி என்ன சொல்ல வந்தாரு? யாரு பிரபஞ்சம், எந்த பிரபஞ்சம்? நான் எப்ப அவர் பேரை சொன்னேன்? நேரமா செய்ய, நான் பஞ்சாயத்துக்கு போகணும். பஜரங்கி, ஞானம் மாமா சொல்றத வச்சு பார்க்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப நடக்கிற எல்லா விஷயங்களும் பிரபஞ்ச் மாமா பண்ண வேலையா தான் இருக்கும், இல்லனா ஏதாவது ஒரு கனெக்ஷனா தான் இருக்கணும். வா, என்னன்னு கண்டுபிடிக்கலாம். பாத்தீங்களா, ஊர்க்காரங்களை எல்லாம் எப்படி ஏமாத்திட்டேன்னு. இந்த ஊர்க்காரங்களை பொறுத்த வரைக்கும் வெளியில இருந்து யாரோ அரசாங்க அதிகாரிங்க வரப்போறாங்க, இவங்க மூளைய டெஸ்ட் பண்ண போறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த ஊர் தலைவருக்கு இந்த பிரபஞ்சம் யாருன்னு காட்ட போற பாரு. வருங்கால ஊர் தலைவன் நான் தான். ஊர் மக்கள் எல்லாரையும் நான் ஏமாத்தி இருக்கேன், ஆனா அந்த ஊர் தலைவனால என்ன ஒண்ணு பண்ண முடியல. பஜரங்கி, நம்ம ஊர் மக்கள் கிட்ட போய் இதெல்லாம் பிரபஞ்ச் மாமாவோட சூழ்ச்சின்னு சொன்னா நம்மள நம்ப மாட்டாங்க. அவரோட சூழ்ச்சிய உடைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அவரை ஏதாவது பண்ணணும். வேற வழியே இல்லாம ஊர் மக்கள் அவங்க கைய பயன்படுத்தி ஆகணும். சொல்றது புரியுதா? என்னாச்சு கணக்கு புள்ள மாமா, இலைகளை பார்த்து ஏன் இப்படி ஒதுங்கி ஒதுங்கி போறீங்க? எனக்கு ஒரு நல்ல ஐடியா தோணுது அங்குஷ். வாவ் பஜரங்கி, ரொம்ப அற்புதமான ஐடியா தான் இது. இலைகள் அவங்க மேல பட்டதுனால எல்லாருக்கும் அரிப்பு தான் ஏற்படும். பாக்கலாம் எவ்வளவு நேரம் ஜனங்க அவங்க கைய பயன்படுத்தாம இருக்காங்கன்னு. போலாம். எனக்கு தெரியும் உங்க எல்லாருக்கும் அறிவு ஏற்பட்டு இருக்குல்ல. ஊர் தலைவரே, எல்லாருக்கும் சொல்லுங்க, கைகளை நம்ம பயன்படுத்துறதுக்கும் மூளைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. ஊர் தலைவர், நான் எப்படி என்னோட மக்களுக்கு எதிரா நடக்க முடியும்? பாத்தீங்களா ஊர் மக்களே, இந்த பையன் நம்ம ஊர் தலைவரையே ஊர் மக்களுக்கு எதிரா திருப்ப பாக்குறான். என்ன சொல்றான் தெரியுமா?
ஊர் தலைவரே, நீங்க பெரிய புத்திசாலிதான், உங்க ஊர் மக்களுக்கு அறிவே இல்லைன்னு சொல்றான். இவன் நம்ம எல்லாரையுமே அறிவில்லாதவங்க நினைக்கிறான். இங்க பாருப்பா, நீ தயவு செஞ்சு இந்த ஊர் பிரச்சனையில தலையிடாம இரு, அது போதும். இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஐடியா என்னோட ஆட்டத்தையே கெடுத்துருச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். இது போதுமா இல்ல இன்னும் உங்களுக்கு அறிக்கதா தலைவரே? சொல்லுங்க, சுரிஞ்சு விடுறதுக்கு ஆளை கூட்டிட்டு வர்றேன். ஆமா தலைவரே, அதுவும் இல்லாம நம்ம ஊர் தலைவரை அவமானப்படுத்த வேண்டிய நேரம் வந்தாச்சு. எல்லாரும் முன்னாடி அறிவிக்கலாமே, நீங்க ஊர் மக்களுக்கெல்லாம் அறிவை அதிகமாக்குறேன்னு ஏமாத்திட்டேங்கன்னு ஊர் தலைவர் பாத்துட்டு சும்மா இருந்தாருன்னு சொல்லுங்க. இப்ப ஊர் மக்களுக்கு தெரிய போகுது எங்க இருந்தும் எந்த அரசாங்க அதிகாரியும் இங்க வரப்போறது இல்லன்னு. இதெல்லாம் இந்த பிரபஞ்சத்தோட சூழ்ச்சி, என் மூளை செய்யற வேலை. பத்தங்கட அத்தைய இதை விட பிரமாதமா பயன்படுத்த வேற யாருக்கும் தெரியாது. ஏமாத்தினாரோ அதே மாதிரி நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவரை ஏமாத்திடலாம். அதிகாரிங்கிறதும் சரியா போச்சு போக. இது என்ன கேள்வி? இப்ப கிராமத்துல யாருக்கும் மூளை இல்லன்றது நிரூபணம் ஆயிடும். போக. அப்படியா? அப்ப ஊர் மக்கள் எல்லாருக்கும் இது காலமாடு மாதிரி தெரியுதுல? அப்படின்னா இந்த கிராமத்துல இருக்கிற யாருக்குமே மூளை இல்லன்னு தெரியுது. மூளை உள்ளவங்க இருந்திருந்தா அவங்க கண்ணுக்கு காலமாடு தெரிஞ்சிருக்காது. எனக்கு கண்ணு நல்லா தெரியுது, இது காளமாடு கிடையாது, நிச்சயமா இது ஒரு ஆடு. வாவ், நான் உங்க புத்திசாலித்தனத்தை நம்புறேன். இந்த ரவுண்டோட வெற்றி உங்களுக்கு தான். எங்களை இந்த ஆட்டுக்கு முன்னாடி நிக்க வச்சு நாங்க உங்க மேல இந்த சிகப்பு துணிய போடுவோம். அதிகமா சூழ்ச்சி பண்றாங்களோ சில நேரத்துல அவங்க அவங்களோட சொந்த சூழ்ச்சியிலேயே மாட்டிப்பாங்க. நீங்க கால மாட்ட ஆடுன்னு சொன்னீங்க, அந்த ஆடு உங்களை இந்த நிலைமைக்கு ஆக்கிடுச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த பிரபஞ்ச மாமாவை தவிர இங்க இருக்கிற எல்லாருமே புத்திசாலிங்க தான். இல்ல, நான் தான் கிராமத்துல இருக்கிற அத்தனை பேரையும் ஏமாத்தி இருக்க. எல்லாரை விட நான் தான் புத்திசாலி. மக்களை ஏமாத்துறதுனால ஒரு மனுஷன் புத்திசாலி ஆயிட முடியாது. பிரபஞ்ச் மாமா, புத்திசாலியா இருக்கணும்னா நேர்மை அப்புறம் உண்மை, இது ரெண்டு மட்டும் தான் தேவை.
ஊர் தலைவரை எதிர்த்து போட்டி போடணும்னா நீங்க நேர்மையான உண்மையான மனுஷனா இருக்கணும். ஆனா நீங்க ஊர் மக்கள் எல்லாரையும் ஏமாத்தி இருக்கீங்க. அதனால ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களை ஏமாத்திட்டாங்க. இதான் பெரியவங்க அப்பவே சொல்லிருக்காங்க, விதை விதைத்தவன் வினை அறுப்பான்னு. இதை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? They got that.